வணக்கமுங்க. இன்றைக்கி ரொம்பவுமே சத்தான பச்சை சுண்டக்காய் சட்னி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வாங்க நம்ம அவினாஷி அம்மினிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு வடச்சட்டி வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் மூணு வரமிளகாய் சேர்த்திக்கலாங்க. அது கூட ரெண்டு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்திருக்கிறேங்க. அது கூட ரெண்டு டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு இதை மூணுமே நல்லா எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. கருகிடக்கூடாது, நல்லா வணங்கியிருக்கணுங்க. இப்போ இது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்திருக்கிறேங்க. வெங்காயம் நல்லா வணங்கட்டுங்க. வணங்கறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போது அது கூட ரெண்டு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்திருக்கிறேங்க. அதை நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா வணங்கணுங்க. இதெல்லாமே தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கணும். மசிச்சு விட்டுக்கோங்க தக்காளியை. இப்போ இது கூட நாம் சுண்டைக்காயை வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறோங்க. கட் பண்ணி இதில் சேர்த்திக்கலாங்க. சுண்டைக்காய் வந்து நல்லா வணங்கணுங்க. வணங்குற அளவுக்கு நல்லா கலக்கிக்கலாங்க. ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி, கருவேப்பந்தலை, கொஞ்சமாக தேங்காய்ங்க, கால் மூடி அளவு தேங்காய் சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துட்டு இப்போது அரைச்சிடலாங்க. ரொம்பவுமே சத்தான சுண்டைக்காய் சட்னி ரெடி.